ஹாய் அண்ட் வெல்கம் டு துளசி ராஜ் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பொதுவா ஒரு விஷயம் நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, மனுஷங்களுக்கு நல்லது தரக்கூடிய சில விஷயங்களை கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, முதல்ல வந்து அது மிருகத்தை வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்து அது கரெக்டா வந்தா மட்டும்தான் வந்து மனுஷன் மேல அப்ளை பண்ணுவாங்க. அப்படி ஒரு விஷயம் தான் வந்து இப்ப இங்க நடக்குது. சோ இது என்னன்றதை வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஓகே, இது என்ன வீடியோ அப்படின்னாக்கா, 14th century ஜியன் பியூரிடன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரெஞ்சு பிலாசபர், தத்துவ விஞ்ஞானி இருந்தாருங்க. அவர் ஒரு விஷயத்த வந்து கண்டுபிடிச்சாரு. சோ அதை விளக்கறதுக்காக வந்து ஒரு அனிமலை வந்து யூஸ் பண்ணாரு. அது என்ன அனிமல் அப்படின்னாக்கா, டான்கி, கழுதையை தான் வந்து அவர் யூஸ் பண்ணாருங்க. இந்த கழுதையை வச்சு என்ன தத்துவம் அவர் கண்டுபிடிச்சாரு அப்படின்னாக்கா, கன்செப்ஷன் ஆஃப் ஃப்ரீவில், அதாவது நம்மளோட சொந்தமா யோசிச்சு ஒரு விஷயத்த செய்ய போறோம் அப்படின்றத வந்து ஒரு கழுதையை வச்சு வந்து சொன்னாரு. அதாவது அந்த ப்ரொசீஜர் என்னன்றதை நான் இப்ப சொல்றேன். ஒரு கழுதை அதை நல்லா வந்து பசிக்க விடுறாரு, பசி நல்லா எடுக்கிற அளவுக்கு விட்டுட்டு, தண்ணி தாக எடுக்கிற அளவுக்கும் விட்டுடுறாரு. விட்டுட்டு அதை வந்து நடுவில் நிக்க வச்சுட்டு, இந்த பக்கம் வந்து அதுக்கு தேவையான சாப்பாடு, அதாவது ஒரு வைக்கோல் கட்டு, அதுவும் தண்ணியும் அந்த பக்கம் வைக்கிறாங்க. ஸோ கழுதையில இருந்து இந்த பக்கம் இருக்கிற வைக்கோலுக்கு இருக்கிற டிஸ்டன்ஸும் இந்த பக்கம் தண்ணி இருக்கிற டிஸ்டன்ஸும் ரெண்டும் சேமா இருக்கு. ஸோ இப்போ வந்து அந்த கழுதை தான் டிசைட் பண்ணணும்னா, நம்ம எதை முதல்ல ஃபர்ஸ்ட் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை சாப்பிட்டாலும் அது உயிரோடு இருக்கும், அதை சாப்பிட்டாலும் உயிரோடு இருக்கும். ஆனா அவரு ஒரு கண்டிஷன் போறாரு, ஏதாவது ஒண்ணுதான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லும் போது அது ரொம்ப டைம் எடுத்துக்குது. இதை சாப்பிடலாமா, ஒரு ஆண்டு இதை சாப்பிட்டா அடைச்சு செத்து போடுவோமா, இல்ல தண்ணி குடிக்கலாமா, தண்ணி மட்டுமே குடிச்சா நம்மளோட உயிரோட இருக்க முடியாது அப்படின்னு யோசிச்சு யோசிச்சு, அதுக்கு அதாவது உயிர் இருக்கிற அந்த கொஞ்சம் டைமையும் அது வேஸ்ட் பண்ணி செத்து போயிடுது. ஸோ இது மூலமா அவர் வந்து நமக்கு என்ன சொல்றாரு அப்படின்றது தான் இப்ப வருது. ஸோ இப்ப இருக்கிற சிச்சுவேஷன், அதாவது நம்ம கோவிட் சிச்சுவேஷன், இதுக்கும் இந்த விஷயம் வந்து பொருந்ததுங்க. அதனால இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். அதாவது நமக்கு இப்ப கிடைச்சிருக்கிற வேக்சின்ஸ்ல வந்து ரெண்டு வேக்சின் இருக்கு. ஸோ கோவேக்சின், கோவிஷீல்டு. ஸோ இதை எடுத்துக்கலாமா, அதை எடுத்துக்கலாமா, இதனால என்ன சைடு எஃபெக்ட், அதனால என்ன சைடு எஃபெக்ட். ஸோ இது மாதிரி நம்ம நிறைய யோசிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா டைம் போயிட்டே இருக்கு. ஸோ ரெண்டாவது அளவு வரைக்கும் வந்துருச்சு. ஸோ இந்த செகண்ட் வேவ்ல நிறைய ஆல்ரெடி நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இப்போ வரைக்கும் நம்ம யோசிச்சுட்டே இருக்கோம், இதுவும் எடுக்கல அதுவும் எடுக்கல அப்படின்னும் போது இழப்பு வந்து நமக்கு தான். ஸோ அந்த ஜியன் பியூரிடன், ஸோ அவரு கழுதை வச்சு சொன்ன ஒரு விஷயத்த இதோட மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா, அந்த கழுதையோட நாம தான் நமக்கும். ஸோ ஏதாவது ஒண்ணு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நடக்கிறது நடக்கட்டும், இது எடுத்தா என்ன ஆகும், அதை எடுத்தா என்ன ஆகும், நம்ம யோசிச்சுட்டே இருக்கும் போது டைம் வேஸ்ட் பண்ணி இப்போ ரெண்டாவது அளவு வரைக்கும் வந்திருக்கும். ஸோ அடுத்து யாருக்கு என்ன வேணா ஆகலாம், ஸோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. ஸோ அந்த ஜியன் பியூரிடன், ஸோ அவர் கண்டுபிடிச்ச தேரியும் வந்து இன்னைய வரைக்கும் நிறைய விஷயங்களுக்கு வந்து ஒரு தத்துவமா இப்போ வரைக்கும் யூஸ்ல தாங்க இருக்கு. கழுதை போல நம்ம யோசிச்சு யோசிச்சு டைம் வேஸ்ட் பண்ணாம ஃப்ரீயா கிடைக்கிற ஒரு விஷயத்துல எது நல்லதுன்றத நம்ம டிசைட் பண்ணி டக்குன்னு முடிவு எடுத்தோம்னா ஒரு நன்மை கிடைக்கும். ஸோ அந்த கழுதை ஏதாவது ஒண்ணு சாப்பிட்டிருந்தா கூட கொஞ்ச நாளைக்கு உயிரோட இருந்திருக்கும், பட் அது இருந்த டைமையும் வேஸ்ட் பண்ணி இறந்து போச்சு. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை தான் இன்னைக்கு சொல்ல வந்தேன். ஸோ இந்த பியூரிடன்ஸ் ஆஸ் தியரி வந்து நல்ல தியரி, இது நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி கூட பாக்கலாம். நிறைய பேர் இதை பத்தி நிறைய விஷயங்கள்ல வந்து இது யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது போல நிறைய விஷயங்களை தொடர்ந்து நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. தேங்க்யூ வெரி மச்.